வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கிட்டன் பற்றின வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட இருக்க அடல்ட் கேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போகலாம். இருக்கும் இப்போ நியூ பார்ன் குட்டீஸ் கொண்டு வர வந்திருக்கீங்க, செம்மையா இருக்கு ப்ரோ. இந்த கண்ணு கூட திறக்கல. அப்படிங்களா, எத்தனை நாள் ஆகும் இது? இது 1 week குட்டி இப்போ. ஓகே, ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி. அது இப்போ ஒருத்தர் திறந்துட்டாரு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க. எத்தனை குட்டி போடுது மொத்தம்? 4 போடு. 4 போட்டாங்க ஜி, 4 பேர், 3 ஒயிட்டு. ஸோ அது அதான் அம்மா. சூப்பரா இருக்கு. ஸ்னோபல், இவங்க ஒரு ஸ்னோபல். ஹாய் ப்ரோ. ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கிட்டன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து உங்ககிட்ட அடல்ட்டும் நியூபார்ன் பேபிஸ்லாம் இருக்குன்னு சொன்னிருந்தீங்க. ஆமாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். ஆக்சுவலாக இவங்களாம் வந்து மதர் அண்ட் கிட்டன்ஸ். ஓகே. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் வாங்க போகும்போது அவங்கள்ட்ட அடல்ட் இருக்கா, அவங்களோட அடல்ட் எப்படி இருக்கும், பியூரிட்டியாக வருமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வீடியோலேயோ அரல்ஸ் நேர்லேயோ கூட பார்த்து எடுக்கிறது பெட்ரு. ஸோ அதில் அடிப்படையில் இவங்க வந்து மதர் செமி பஞ்சு. ஆமாம், நல்லா. இவ ஹேர் கட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. ஓகே ஓகே. வந்து டைல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். எஜ்ஜில் மட்டும் ஃப்ளவர் மாதிரி வச்சுருப்போம். ஸோ டைல்லாம் ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரோத் ஆகிடுச்சு, ஒரு 30% க்ரோத் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருப்பாவை. ப்ரெக்னென்ட் டைம்னால கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ப்ரீடிங் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ செமி பஞ்சு தான் கேலிக்கோ. கேலிக்கோ சொன்னேன் இல்லையா, ட்ரிபிள் கலர். இது ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், இவங்க தான் கேலிக்கோ. ஸோ இவங்க வந்து செமி பஞ்சு. இந்த தென் கிட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே செமி பஞ்சு. ஸோ இதெல்லாம் எத்தனை நாள் கிட்டன் பார்த்தேன்? இது வந்து ஒரு 45 அந்த மாதிரி டேஸ். 40-45 ப்ளஸ். ஓகே, அந்த மாதிரி டேஸ் ஆகுது. ஓகே. ஸோ இன்னும் ஃபீடிங்கில் தான் இருக்காங்க. மதர் ஃபீடிங்கில் இருக்கு. மதர் ஃபீடிங்கில் இருக்கு. இன்னும் வந்து முடியல. ஓகே. ஸோ இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி வந்துடுவாங்க. மல்டி கலர்ஸில் இந்த மாதிரி வந்து குட்டி கிட்டன்ஸ் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். ஆக்சுவலாக இவளுக்குமே மல்டி கலர்ஸில் பிறந்து 5 குட்டி போட்டான். அதில் 1 மல்டி கலர், அவங்க மட்டும் டெத் ஆகிடுச்சு. ஓகே, பை பர்த்லே. ஸோ அது அந்த மாதிரி கேலிக்கோலா தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஏன் மோஸ்ட்லி கேலிக்கோ இது பண்ணுவாங்க அப்படின்னா அதோட போடுற குட்டி கலர்ஃபுல்லாக வரும். அப்படி இந்த மாதிரி? ஆமாம், கலர்ஃபுல்லாக வரும். அதுவே கலர்ஃபுல்லாக அழகாக இருப்பா, பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, கலர்ஃபுல்லாக இருப்பான். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து கேலிக்கோ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, பெஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்க போட்டிருக்க கிட்டன். இப்போ விட்டிங்கன்னா கூட பால் குடிச்சிட்டு ஜாலியாக அம்மா கூட ஜாலியாக இருந்துருவாங்க. கொண்டு வந்திருக்கீங்க, வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாதிரி பெருசா இருக்கு. ஆமா, மேல் சைஸ் ஆயி. ஆக்சுவலி இப்போ லீன் ஆயிட்டான் கொஞ்சம். ஆமா, இப்போ கொஞ்சம் லீன் ஆயிட்டாரு. ரொம்ப கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஆயிட்டாரு. ஓகே. சோ ஆனா நல்லா இன்னும் பல்கா இருப்பா ஆளு. சோ இதான் மேல். இவர்தான் ஃாதர். எத்தனை இயர் ஆகும் ப்ரோ இந்த அடல்ட் மேல்? ஆக்சுவலா இது வந்து ஒரு 2 வயசு கூட தான் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. இந்த ரேஞ்சில வந்துரும். 2 இயர்ஸ் ஆகுது இப்போ. பரவாலையே. 2 இயர்ஸ் 2. சம்திங் ஆகுது. அதுல இந்த சைஸ் ஒரு 1 இயர்லயே சம சைஸா இருப்பான். இப்போ ஒல்லி ஆயிட்டான். ஓகே. சோ 1 இயர்ல இன்னும் நல்லா சைஸா இருப்பாரு. சோ பஞ்ச் ஃபேஸ் இது. இது ஃபேஷியல்லே பஞ்ச் ஃபேஸ். ஃபுல் பஞ்ச். நான் பஞ்ச் உங்களுக்கு காட்டவே இல்லை இல்லையா. இவன் பஞ்ச் ஃபேஸ், ஃபுல் பஞ்ச் ஃபேஸ். சோ அவ வந்து செமி பஞ்ச். ஓகே. சோ இதான் அவங்க. இவர் ஃபாதர். அந்த அதை தாண்டி ஒயிட் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு, ராக் டால் அந்த மாதிரி. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. இப்போ அடல்ட் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நம்ம என்னென்ன பண்ற மாதிரி இருக்கும்? அடல்ட் பெருசா மெயின்டெனன்ஸ் இல்லை ஜி, கோம் பண்ணும். குட்டிக்கு பண்ற மாதிரி தான், டெய்லி கோம் பண்ணி விடணும். ஸோ அந்த கோம் பண்றது இருக்கணும்.
அந்த மாதிரி கோம் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதா இருக்கும். ஐ வந்து கிளீன் பண்ணும். ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சுன்னா கூட பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா. ஆமா கொஞ்சம் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பஞ்ச் ஃபேஸுங்கிறனால அதிகமான டியர்ஸ் வரும். அதனால வந்து இவங்க கொஞ்சம் டார்க்காகவே பிடிக்கும். ஸோ நம்ம கிளீன் பண்ணாலுமே கூட கொஞ்சம் ஒரு சில நேரம் டார்க் ஆயிரும். ஓகே அதனால அது அந்த டெய்லி டியர்ஸ் துடைக்கிற மாதிரி இருக்கும் பஞ்ச் ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் பஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் மேஜர் அடல்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ பிளேஃபுல்னா அடல்ட்டும் பிளேஃபுல்லாக தான் இருக்கும் கிட்ஸும் பிளேஃபுல்லாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். சிக்ஸ் மந்த் தாண்டிடுச்சு இல்லை ஒரு டென் மந்த் தாண்டிடுச்சுனாலே அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே ஸோ விளையாட்டு குறைஞ்சிரும். குறைஞ்சி அவங்க விளாட்ற அளவுக்கு இவங்க விளாட மாட்டாங்க. அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ரொம்ப லேசி. அமைதியாக படுத்திருப்பாங்க விளாண்டு உட்காந்தே இருப்பாங்க. இறங்க கூட மாட்டாங்க பெருசாக. ஓகே ஸோ கிட்டன் தான் விளாண்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போக போகும் நம்மள மாதிரி தான் குழந்தைகள் விளாடுறோம் பொறு போக போக அமைதியாயிரும் அப்புறம் இந்த மாதிரி. இப்போ இன்னும் ரெண்டு அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸ்னோபல் ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் பயங்கர லாங்காக இருக்கும். ஆமா ஹேர் பார்த்தீங்கன்னா ஆமா ஹேர் நல்லா இருக்கும். நல்லா கியூட்டா இருப்பா இருக்கிறதுலேயே தான். தென் வந்து ஃபீமேல் இது வந்து ரேக் டால் நான் சொன்னேன் இல்லையா குட்டி காமிச்சா அந்த மாதிரி ஃபேஸில் மாஸ்க் மாதிரி வரும். காதில் இயர்ஸில் வந்து மார்க் இருக்கும். டைல் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் கொஞ்சம். ஸோ இது வந்து ராக்டால் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ஒன்று ஒன்று ஒரு இது இருக்கிற அடல்ட். ஆமாம் அடல்ட் வேறு எடுத்து அதே மாதிரி இன்னொன்று இருக்காங்க நியூ பார்ன் ஜஸ்ட் பார்ன் பேபிஸும் இருக்காங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பர் பிரதர் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸே நல்லா பண்ணியிருக்கேன். ஆமாம் இது நல்லா இருக்கும். ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா இதாக இருப்பா. இது சண்டைலாம் போட்டுக்குங்களா? இப்போ நிறைய அடிச்சுக்குவாங்க அவ்வளோதான். சும்மா கோவம் வந்துச்சுன்னா ஒரு அடி அவ்வளோதான். மற்றபடி அக்ரெசிவாலாம் ஃபைட் பண்ணிக்காது. நியூபார்ன் குட்டிஸ் கொண்டு வரணும் கொண்டு வந்திருக்கீங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. இந்த கண்ணு கூட திறக்கல. அப்படிங்களா? எத்தனை நாள் ஆகும் இது கண்ணு? 1 வீக் குட்டி இப்போ. ஓகே ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி. அது இப்போ ஒருத்தர் திறந்துட்டாரு. ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமா தரப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தரப்பாங்க. எத்தனை குட்டி போடுது? மொத்தம் 4 போட்டு 4 போட்டாங்க ஜி. 4 பேர் 3 ஒயிட். சோ அது அதான் அம்மா. சூப்பரா இருக்கு. ஸ்னோபல் இவங்க ஒரு ஸ்னோபல் எல்லாரும் வந்து க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விட்டா பால் குடிப்பாங்க. ஓகே இப்போதைக்கு இதுக்கு ஃபீடிங்ன்றது மதர் ஃபீடிங் மட்டும்தான். மதரை நல்லா பார்த்துக்கணும். மதருக்கு நல்லா நான்வெஜ் கொடுத்து நல்லா வந்து அவங்களுக்கு வெட் ஃபுட் கொடுத்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே கிட்டன்ஸ் ஹெல்த்தியாக வரும். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த டைமில் நம்ம கிட்டன் தொடரனால நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஜி. அவளுக்கு தெரியும் இவங்க நம்மளை வந்து நம்ம குட்டி எதுவும் பண்ணுறதுக்கு வரல. ஓகே ஓகே பார்க்க தான் வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. ஸோ அதை நம்ம அது கத்துனா தான் பிரச்சனை. நீங்கள் குட்டி ஏதாவது இப்போ ப்ரெஷர் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் குட்டி ஏதாவது பண்ணால் அது கொடுக்குற சவுண்டை வச்சு தான் மதர் வந்து அக்ரெசிவாக மாறுமே தவிர அது வரைக்கும் வந்து மதர் ஹர்ட் பண்ணாது கண்டிப்பாக பண்ணாது. ஓகே இப்போ ஃபீடிங்கிறது அதுவே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி கொடுக்குறோம். இல்லை இல்லை அவங்களே பார்த்துக்குவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவே க்ளீனிங் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் டாய்லெட் போக ஆரம்பிச்சுச்சுனா கூட அதுவே க்ளீன் பண்ணிடும். ஃபுல்லாக மதரே க்ளீன் பண்ணிடும். கேட்டில் அதான் ஜி பெரிய ப்ளஸ். ஸோ அவங்களே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் ஒரு சில கிட்டன்ஸ் கொஞ்சம் இப்போ அதிகமாகபடியான எண்ணிக்கை போட்டுச்சு அப்படின்னா பால் பவுடர் தனியாக வாங்கி நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி. இப்போ இவளுக்கு இது வந்து நல்ல பால் சுரக்கும். ஸோ சஃபிஷியன்ட் இதுவே அவளே. அதுக்கு நான் எதாவது தனியாக ஃபுட்டு கொடுக்குறீங்களா பால் சுரக்க? இல்லை அதுக்கு நான் நான்வெஜ் கொடுப்போம் அதிகமாக. எப்பவும் கொடுக்குறத விட அதிகமாக கொஞ்சம் ஒரு அதிகமாக கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ. இந்த பேர் கட்லாம் வந்து இப்போ எத்தனை மந்த்துக்கு ஒரு நீங்கள் பண்ண வேணா பண்ணிக்கலாம். அப்போ பண்ணணும். சில பேர் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டுவாங்க நாட்ஸ் ஆகிடும். ஓகே ஸோ என்னதான் மெயின்டைன் பண்ணாலுமே கூட சில கேட்ஸுக்கு நாட்ஸ் ஆகும். சில பேருக்கு வந்து சரியாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணாதனால ஹேர் ஃபால் கம்மியாகும். ஓகே ஸோ அதனால வந்து ஒரு ஹைஜீன் கட் மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஈவன் கட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் 1 இல்லை 6 மந்த் 1 ஹேர் கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆ வேணா பண்ணிக்கலாம். இந்த ப்ரீடிங் டைம்லாமே வந்து ஹேர் கட் பண்ணணும். ஆ பெட்டர். ஏன்னா இந்த வயிறில் வந்து அவங்க பால் கொடுக்குறனால ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விட்டால் குட்டிங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்குன்றதுனால நான் ப்ரொஃபஷனலாக ஃபுல்லாகவே லைன் கட் மாதிரி பண்ணிவிடுவோம். ஓகே ப்ரோ.